தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆதரவாக இருக்குன்றது சொல்லவே வேணாம், ஏன்னா நானும் தமிழன் தான். இது வந்து ஒரு மொழியை கற்றுக்கணும்னா எப்போவுமே அதோடைய கலாச்சாரத்தை முதல்ல கற்றுக்கணும். அப்போ தான் மொழியை கற்றுக்க முடியும், அப்போ தான் மக்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வகையில் பீட்டா ஏன் அப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு புரியல. வேறு எங்கெங்கேயோ என்னென்னமோ அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா குதிரை விளையாட்டு இருக்கு இல்லையா, ஹார்ஸ் ரேசிங். அதில் வந்து அந்த குதிரைக்கு என்னென்ன தராங்க எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை ஏன் பண்ண மாட்டுறாங்க, மணி இன்வால்வ் ஆனதுனாலயா என்னன்றது புரியல எனக்கு. இது வந்து கலாச்சாரம், ஜல்லிக்கட்டுன்றது கலாச்சாரம் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் முதல்ல ஆசைப்படுறேன். இந்த போராட்டம் இது வன்முறையான போராட்டம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு அரசியல் பின்னோட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இது வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு போராட்டம். உலகம் மொத்தம் நடந்துகிட்ருக்குது இது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஒரு நல்ல முடிவு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் கலந்துக்க ஆசைப்பட்றேன். நன்றி. ஜல்லிக்கட்டு நம்ம அடையாளம், அண்ட் உலகம் முழுவதாக நடக்கிற சைலண்ட் நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட் பார்க்கும் போது ஒரு சத்யாகிரக மூமெண்ட் ஞாபகம் வருது. ப்ரவுட் டு பி எ தமிழன், இந்த மண்ணில் பிறந்ததுக்கு பெருமையாக இருக்குது. அண்ட் மை ஃபுல் சப்போர்ட் இஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதை பற்றி நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜல்லிக்கட்டுன்றது சல்லிக்கட்டு, ஏர் தழுவுதல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டு. இதை தடை செய்யறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. இதை மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு போராடுற எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். தடைகளை உடை, புதிய சரித்திரம் படை. வாழ்க தமிழ்.